இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காக ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமா பிராண்ட்லேருந்து நமக்கு ஒரு மூணு ப்ராடக்ட் அனுப்பியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஃபேஸ் ஸ்க்ரப் அனுப்பியிருக்காங்க, அதுக்கப்புறமா ரைஸ் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டே க்ரீம். ஸோ மாமா பிராண்ட் பொறுத்தளவில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எல்எஸ் வந்து ஃப்ரீயான ப்ராடக்ட், அதாவது சல்ஃபேட் வந்து பாரபன் சல்ஃபேட் வந்து ஃப்ரீயான ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் நம்பி யூஸ் பண்ணலாம். எல்லாமே டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். ஸோ வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் வாட்டரில் பண்ணது, செம்மையாக இருக்குது. ஸ்க்ரப்பு, அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர், அப்புறமா டே க்ரீம், மூணுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ உங்களுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். இதுக்கு ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அதுக்கப்புறமா வந்து வீடியோலையும் கொடுக்குறேன். கூப்பன் கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுமா 2022 அப்படிங்கிற கூப்பன் கோட் தான். ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் இது கூட இன்க்ளூட் பண்ணுறேன். அப்படியே வ்ளாக கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ ரைஸ் வாட்டர் அப்படிங்கிறனாலையான்னு தெரியல, டிஃப்ரெண்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் அது இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு ஜெல் டைப்பில் இருந்துச்சு. நார்மலாக எப்போவுமே ஃபேஸ் ஸ்க்ரப் அப்படிங்கிறது ஒரு மாதிரி நம்ம ஸ்கின்ல போடும்போது லைட்டாக ஒரு சொர சொரங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஸ்க்ரப் அப்படின்னாலே மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். பட் இது அப்படி இல்லை, ஒரு மாதிரி ஒரு ஜெல் டைப்பில் தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மாமாத் ப்ராடக்ட் அப்படிங்கிறனால நம்மளுக்கு வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் நம்பி யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிராமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 349 ருபீஸ் வரும். ஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே காமிக்கிற ஃபேஸை. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இதை கண்டினியூ பண்ணுவேனா, எனக்கு இது ரிவ்யூக்காக அனுப்புனது தான், பட் நான் இதை கண்டினியூ பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் தான். ஸோ ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். இதோட ப்ரைஸ் 319 ருபீஸ். நான் எல்லாத்தோட லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வைக்கிறேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா எல்லா வெப்சைட்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் டே க்ரீம். இது ஒரு மாதிரி பம்ப் டைப் பாட்டிலில் கொடுத்துருக்காங்க. நியர்லி சன்ஸ்கிரீன் தான் இது. ஸோ வந்து நீங்கள் வந்து மார்னிங் வந்து வெயில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிட்டு போங்க. எஸ்பிஎஃப் வந்து 30 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு கிளாஸ் லுக் இருக்கும், ஸ்கின்னும் ரொம்ப நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம போடுறதுக்காக ட்ரெஸ்ஸை வந்து நான் நைட்டே எடுத்து வச்சுட்டேன். இது வந்து புது ஜீனா டிஎன்எம்எக்ஸ் பிராண்ட்லேருந்து. ஸோ உங்ககிட்டையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நான் அஜியோலேருந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கீழே பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி பட்டன் டைப்பில் வரும். இதுவும் இந்த குர்த்தியும் தான் பேர் பண்ண போகிறேன். ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மதுமாத்தியோ லைஃப் ஸ்டைல்ஸ். காலங்காத்தாலே எடுத்து பிளாக் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ டைம் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:30. இப்போ நம்ம மார்னிங் வந்து திருச்செந்தூர் போகிறோம் கோவிலுக்கு. ஸோ இப்போ கிளம்பியாச்சு. நான் போயிட்டு அப்படியே வந்து பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. இப்போ வந்து கிளம்பியாச்சு. நம்ம ஊர் மாடன் கோவிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருந்தோம். தேங்காய் வந்து வெடல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அம்மன் கோவிலுக்கும் போய் வெடல் போட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். கார் புக் பண்ணி தான் போகிறோம். ஸோ அப்படியே வ்ளாகை கண்டினியூஸாக பாருங்கள். வைக்கணுமா உடைக்கணுமா? Oh, 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 oh
ஸோ எங்கள் ஊர் தாண்டி போகும்போது முப்பந்தல் கோவில் வரும். யார் காரில் ட்ராவல் பண்ணாலும் சரி மோஸ்ட்லி இந்த கோவிலில் நிப்பாட்டி பிரசாதம் வாங்கிட்டு தான் போவாங்க. அது முன்னாடி இருந்தே ஒரு பழக்கம். ஸோ அங்கே வந்து சாமி கும்பிட்டாச்சு, அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம் ட்ராவலை. திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்தாச்சு. அப்படியே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். அதுக்கு முன்னாடி மாத்தேவை வந்து முடியோட பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா முடி இருக்காது, ஏன்னா அன்னைக்கு வந்து மொட்டை போட போகிறோம் மாத்தேவுக்கு. ஸோ செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மொட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சாமி கும்பிட போகிறோம். அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. மொட்டை போட்டு இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ சாமி கும்பிட்றதுக்காக க்யூவில் வெயிட்டிங். இது நாங்கள் க்யூவில் நிற்கும்போது எடுத்தது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு பிரசாதம் ரெண்டு மணி நேரம் க்யூ முடிச்சு இப்போ தான் வந்து சாமி கும்பிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். கார் பக்கத்தில் போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து குலசேகரப்பட்டினம் போகணும். ஸோ அப்படியே வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு கொலசீகரப்பட்டினம் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம போகிற டைமில் வந்து கோவில் நடை திறந்துருக்குமா அப்படின்ட்டு தெரியல, டவுட்டு தான். சரி ஓகே, நம்ம போயிட்டு பார்க்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குலசேகரப்பட்டினம் வந்துட்டோம். ஆனால் வந்து நம்மளோட பேட் லக் அப்படின்னு தான் சொல்லணும், கோவில் நடை வந்து அடைச்சிருச்சு. ஆக்சுவலி 4:00 தான் இனிமேல் ஓப்பன் ஆகுமா, 1:45 தான் டைம் ஆச்சு. ஸோ நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து திருச்செந்தூரில் வந்து நல்லா சாமி கும்பிட்டோம். ஆனால் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட க்யூ இருந்துச்சுங்க. ஆனால் ரொம்ப 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 நல்ல ஒரு தரிசனம் வந்து கிடச்சிச்சு. ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து வரப்போ இங்கே வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டில் திஸ் இஸ் மது சைனிங் ஆஃப். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.